ஹலோ விவாஸ், சற்று முன் திமுகவில் இணைந்த நடிகை காயத்ரி ரகுராம். முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. அதிர்ச்சியில் அண்ணாமலை. வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழகத்தில் பாஜக மாவட்ட தலைவர்கள் பட்டியல் கடந்த வாரம் வெளியான நிலையில், தற்போது மாநில நிர்வாகிகளின் புதிய பட்டியலை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அதில் மாநில துணைத் தலைவராக இருந்த நைனார் நாகேந்திரனுக்கு சட்டமன்ற குழு தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழ்நாடு பாஜக கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவில் பொறுப்பு வகித்த நடிகை காயத்ரி ரகுராம் ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் இணைந்த நிலையில், தற்போது அவர் மீண்டும் நீக்கப்பட்டுள்ளார். அந்த பதவி பெப்சி சிவகுமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த காயத்ரி ரகுராம் தான் கட்சியில் சிறப்பாக பணியாற்றியதாகவும், ஆனால் அண்ணாமலை வேண்டுமென்றே தனது ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார், என்னால் பல விஷயங்களை வெளியே சொல்ல முடியவில்லை என்றும், என் பதவி பறிபோனதற்கு அண்ணாமலைதான் காரணம், கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களையெல்லாம் அண்ணாமலை பதவி நீக்கம் செய்துவிட்டதாக காயத்ரி ரகுராம் கட்சியில் தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லி புலம்பியதாகவும், இது பாஜகவின் மேலிடத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாகவும் சொல்லப்படுது. ஆனால் காயத்ரி ரகுராம் தான் சில மாதங்களுக்கு முன் கட்சி தலைமை ஆலோசனை இல்லாமல் கலை கலாச்சார பிரிவில் இருந்தவர்களை அதிரடியாக நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களுக்கு அந்த பதவிகளை கொடுத்ததாகவும், இதனால் கட்சிக்குள் குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் அண்ணாமலை சொல்லியும் காயத்ரி ரகுராம் கேட்க மறுத்துவிட்டார். இதனாலேயே அண்ணாமலை இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்படுவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் பாஜக மேலிடத்தில் இது பற்றி எவ்வளவு முறையிட்டும் கண்டு கொள்ளாததால் காயத்ரி ரகுராம் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், ஏன்னா திமுக மகளிர் அணியில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் திமுகவில் இணைந்து விடலாம் என்று காயத்ரி ரகுராம் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது மேலும் பாஜக மேலிடத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.